أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله مولانا العظيم. இவ்வகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சையிதுனா வ நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவத் தாபியீன்கள், நல்லடியார்கள், அவுளியாக்கள், குறிப்பாக இந்த இடத்தின் நாயகர் சங்கைக்குரிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தசல்லாஹு ஸர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் என்றென்றும் சலவாத்து சலாம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை தக்குவா செய்து அவனை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். காலத்துக்கு காலம் உண்மையான தௌஹீதை, உண்மையான ஏகத்துவத்தை யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் இன்று நேற்றல்ல. சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு உருவாகி வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலில் அல்லாஹு தஆலா படைத்த போது இப்லீஸ் லஅனத்துல்லா அவர்களை எதிர்த்தான். அதே போன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிரிகளும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் ஏற்பட்டு வந்ததன் அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எதிரிகளும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் ஏற்பட்டு அதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த வரிசையில் இன்று தௌஹீதை, ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அனைவரும் எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் அவர்களுடைய கெடுதிகளுக்கும் அட்டூழியங்களுக்கும் உள்ளாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்த ஒரு விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி சோதிப்பதன் மூலம் இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்களுடைய உறுதித்தன்மையையும் அவர்களுடைய பக்குவ நிலையையும் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அதன் மூலம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். எங்களுடைய ஹபீப் சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான கஷ்டங்கள் ஏற்பட்ட போது அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதுதான் எங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது, எதிரிகளின் சூழ்ச்சிகள் எங்களை தாக்குகின்ற போது அதிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். தோழர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். தங்களுடைய இருப்பிடங்களை
தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை, தங்களுடைய உறவுகளை ஏன் அல்லாஹ்வுடைய முதல் இல்லமாகிய கஅபத்துல்லாவை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிய மனமின்றி பிரிந்து சென்றார்கள்? எதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தப்பிச் சென்றார்கள் என்று சொல்வதா, அல்லது இவர்கள் பயந்து விட்டார்கள் என்று சொல்வதா? ஒரு காலமும் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் நபிமார்களுக்கு பயம் என்பது அவர்களுக்கு தகுதியான ஒன்றல்ல, கோழைத்தனம் என்பது அவர்களுக்கு தகுதியான ஒன்றல்ல. நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா மிகுந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறான், ஏனைய மனிதர்களை விட. அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 உறுதிமிக்க நபர்களுடைய சக்தியை கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் எதிரிகளை தாக்கி இருக்க முடியும். எதிரிகளை அவர்கள் சூழ்ச்சி செய்த வேளையிலே அவ்விடத்திலே வைத்து அடித்திருக்க முடியும். செய்தார்களா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? என்ன செய்தார்கள்? பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்கு மக்களை அழைத்தார்கள். எதை கொண்டு அழைத்தார்கள்? நீதி நேர்மையை கொண்டு அழைத்தார்கள், நற்குணங்களை கொண்டு அழைத்தார்கள். இன்று நாங்கள் சூஃபிசத்துவம் என்று போதிக்கக்கூடிய உளம் சார்ந்த அந்த கோட்பாடுகளை கொண்டு அழைத்தார்கள். அதே போன்று நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை அழைத்தார்கள். பாவமான காரியங்களின் பால், மானக்கேடான விடயங்களின் பால் மக்கள் ஈடுபட்டு விடாமல் இருப்பதற்காக அவ்வாறான உபதேசங்களை செய்தார்கள். ஆனால் இப்படி உபதேசம் செய்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களே அந்த கூட்டம், வஹி இறங்குவதற்கு முன்னால் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லமீன் அஸ்ஸாதிக் என்று போற்றி புகழ்ந்த கூட்டம். இன்று எங்களுடைய ஷேகுமார்கள் அவர்கள் இந்த சமூகத்திலே கொள்கையை சொல்வதற்கு முன்னால் அவர்களை போற்றி புகழ்ந்தவர்கள் கொள்கையை, உண்மை தௌஹீதை சொன்ன போது இருளிலேயே கிடப்பவர்கள் வெளிச்சத்தை அறிய மாட்டார்கள் என்பது போல இந்த நூரை அறியாமல் எதிர்த்தார்கள், எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எதிர்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு சென்று ஐயுஹன்னாஸ் கூலூ லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மக்களே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்கள் கூடக்கூடிய சனநான மாட்டம் அதிகமுள்ள இடங்களுக்கு சென்று அவர்கள் கூறினால் பின்னாலே ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் சென்று ஐயுஹன்னாஸ் லா துசத்திகுஹு, மக்களே இவரை உண்மைப்படுத்தி விடாதீர்கள் என்று அந்த யஹூதி, அந்த காஃபிர், அந்த முஷ்ரிக் பின்னால் நின்று சொல்லிக் கொண்டிருப்பான். அதே விடயம் இன்று எங்களுடைய சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எத்தனை விடயங்களை மக்களுக்கு எவ்வளவு தெளிவாக எங்களுடைய ஷேகுமார்களும் உலமாக்களும் எடுத்துச் சொன்னாலும் இவர்களை உண்மைப்படுத்தி விடாதீர்கள், இவர்கள் பொய்யர்கள் என்று ஒரு முத்திரையை குத்த விளைகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கஷ்டங்கள், மன வேதனைகள் ஏற்பட்ட நேரத்தில் கூட பொறுமையை கைவிடவில்லை, பொறுமை காத்தார்கள். பொறுமையோடு அல்லாஹ்வுடைய ஏவலை மக்களுக்கு எடுத்து எம்பினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை கூறினார்கள். இந்த யஹூதிகள் இவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள், காபிரீன்கள் கொல்ல முயற்சி செய்தார்கள். அந்த அடிப்படையில் அகபா என்று சொல்லக்கூடிய அகபத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே, அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற நேரத்திலே அவர்களின் மீது ஒட்டகையினுடைய அழுகிய குடல்களை போட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை விடவில்லை. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன்,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையை பார்த்து மேலும் கோபமடைந்து அவன் நாயகத்துடைய முகத்திலே துண்டை வைத்து ஒரு துணியை வைத்து அதை அவர்களை மூச்சை அடக்கச் செய்து கொலை செய்ய எத்தனித்த போது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுக்கிறார்கள் கேட்கிறார்கள் அத்தகுத்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ் அல்லாஹ் எனது ரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரையா நீங்கள் கொல்லப் போகிறீர்கள் என்று அவனை பார்த்து தடுத்து நிறுத்திவிட்டார் ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது இது மாத்திரமா அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்களா பொறுமை இழந்தார்களா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய புனிதமிக்க கண்ணியமிக்க உடலிலே கற்களை கொண்டு அடித்தார்களே அவர்களுடைய மனதை சொற்களை கொண்டு வதைத்தார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் பொறுமை காத்தார்கள் அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையை பார்த்து ஆச்சரியப்பட்ட காஃபிரீன்கள் அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அவர்களை அழைத்து உன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாரும் அவருக்கு பதவி ஆசையா அப்படி என்றால் நாங்கள் கொடுக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய முடிவை மீறி நாங்கள் எந்த ஒரு செயற்பாடும் செய்ய மாட்டோம் அத்தகைய ஒரு பதவியை கொடுக்கிறோம் அது மாத்திரமல்ல பண ஆசை அவருக்கா பண ஆசை என்றால் நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கிறோம் எங்களிடம் நிறைய பணங்கள் இருக்கிறது அதே போன்று அவருக்கு அரசாட்சி வேண்டும் என்றாலும் அதையும் நாங்கள் கொடுக்கிறோம் கேட்டு வாரும் என்று அனுப்பினார்கள் அபு தாலிப் அவர்கள் வந்து கேட்ட நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி யா அம் என்னுடைய சாட்சாவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக எப்படியான வார்த்தை அவர்கள் சந்திரனை எனது வலக்கரத்தில் வைத்தாலும் சூரியனை எனது வலக்கரத்தில் வைத்தாலும் வல் கமர பீஷிமாலி சந்திரனை எனது இடக்கரத்தில் வைத்தாலும் இந்த விடயத்தை விட்டுவிட மாட்டேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் அப்படி என்றால் எங்களுக்கு என்ன கெடுதிகள் ஏற்பட்டாலும் எந்த சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக செய்யப்பட்டாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையிலே எந்த அளவுக்கு உறுதியோடு அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்களோ உயிரையும் துச்சம் என எண்ணினார்களோ அதே போன்று முஹிதீன்களான நாங்களும் இருக்க வேண்டும் எங்களுடைய கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் அவாமுன்னாஸ் பொதுமக்கள் நீங்கள் இந்த கொள்கையை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளை உங்களுடைய சந்ததிக்கு பிறந்ததிலிருந்து அவர்கள் பருவ வயதை அடைகின்ற போது அவர்களுக்கு இந்த கொள்கையை நீங்கள் ஊட்டினால் அவர்களுக்கு புத்தி தெளிந்த காலத்திலிருந்து இந்த கொள்கையை தெளிவாக ஊட்டி அவர்கள் உள்ளத்திலே நீங்கள் இறையச்சத்தை உண்டு பண்ணினால் இதன் மீது ஒரு பற்றுதலை உண்டு பண்ணினால் தான் நாளை எமது சமூகத்திலே இளைஞர்கள் இந்த கொள்கையை விட்டு மாறிவிடாமல் இருப்பார்கள் ஏன் எங்களுடைய பிள்ளை நரகுக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோமா இந்த கொள்கையில் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய திரு சந்நிதானத்தை அடைய முடியும் சந்நிதானத்தை அடைந்தால் சொர்க்கமும் அற்பம் அல்லாஹு தாலாவுடைய சந்நிதானத்தை நேசித்து வாழக்கூடிய தௌஹீத்வாதிகள் அந்த சந்நிதானத்துக்கு எங்களுடைய குழந்தைகளையும் பாக்கியம் பெற்றவர்களாக அனுப்ப நாங்கள் விளைய வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உறுதியோடு இருந்தார்களோ அதே உறுதியோடு நாமும் இருந்து நாமும் இந்த கொள்கையை படித்து மக்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரம் அவர்களை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள்
நாலாபுறமும் இருந்து மிகவும் பலசாலிகளை ஒரே அடியில் வீழ்த்தக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு இப்படியான சூழ்ச்சியை இந்த காபிரீன்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிவித்து அவர்களை ஹிஜ்ரத் செல்வதற்கு அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியையும் கொடுத்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் படுத்திருந்த படுக்கையிலே சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து படுக்குமாறு ஏவுகிறார்கள். தன்னுடைய போர்வையை போர்த்திக் கொள்ளுமாறு ஏவுகிறார்கள். எங்களுக்கு அந்த மனது வர வேண்டும், அந்த மனப்பாங்கு எங்களுக்கு வர வேண்டும். ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கை, அதிலே படுக்கின்ற அலி இப்னு அபி தாலிப் அவர்களை முகத்தை பார்க்காமல் யாராவது வந்து குத்தி விட்டால் அல்லது கொலை செய்து விட்டால் யாருடைய உயிர் போகப் போகிறது? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிர் தான் போகப் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுமே எந்த ஒரு மறு பேச்சும் இல்லாமல் சையிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய போர்வையை போர்த்தி கொண்டு அந்த இடத்திலே துயிர்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்க்கிறார்கள். கதவு திறந்திருக்கிறது. அழைக்கிறார்கள். அழைத்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். ஏன் இப்படியான சூழ்நிலையில் கதவை திறந்து வைத்து விட்டு நீங்கள் உறங்குகிறீர்கள் என்று கேட்ட போது ஒருமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னுடைய வீட்டு கதவை ஒரு நாள் தட்டுவேன், அந்த சந்தர்ப்பத்தில் நீர் என்னுடன் வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எப்போது என்று கூறவில்லை. அன்றிலிருந்து நாயகமே நான் என்னுடைய வீட்டுக்கதவை அடைக்கவில்லை என்று சொன்னார்கள் கண்மணியாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட நேசம் கொண்ட உத்தம தோழர் அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி செல்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கிடையில் வீட்டை விட்டு வெளியேறும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து எறிந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போது என்ன கூறி எறிந்தார்கள்? யாசின் சூரா. யாசின் சூராவுடைய முதல் ஒரு சில வசனங்களை ஓதினார்கள். எந்த அளவுக்கு என்றால் மின் பைனிஹிம் மைதிஹிம் சத்தவ மின் கல்விஹிம் சத்தன் பாஹஷீனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்கின்ற வரைக்கும் மோதி எறிந்தார்கள். அவர்களுடைய பார்வைகள் தெரியாமல் போனது. அதன் பிறகு இருவருமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு இவர்கள் போகின்ற போது இரவு நேரம் அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழரோடு சவுர் குகையிலே தங்க வேண்டி ஏற்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையின் வாசலை அடைந்த போது கண்மணியாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகமே நில்லுங்கள், நான் முதலிலே செல்கின்றேன், அங்கு ஏதாவது எதிர்ப்புகளோ அல்லது ஏதாவது ஆபத்துகளோ இருந்தால் எனக்கு முதல் வரட்டும் என்று சொன்னார்கள். எத்தகைய ஈமானுடைய உறுதியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பாசமும் பாருங்கள். எங்களுடைய ஷேகுமாரை இன்று அந்த உம்மத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு இருந்தது போன்று இன்று எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். எங்களுடைய ஷேகுனா அவர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அதே போன்று நேசம் வைக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே நேசத்தை விருத்தி எங்களுக்கு முதலிலே என்ன ஆபத்து வந்தாலும் அதை தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே செய்தார்கள். அதன் பிறகு உள்ளே சென்று பார்த்தார்கள். எந்த ஒரு தீங்குகளும் இல்லை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்று அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வையிலே நிறைய துளைகள் தென்பட்டன. மலை என்றால் அங்கே அந்த குகைக்குள்ளே நிறைய துளைகள், பாம்புகள், விஷஜந்துக்கள் இருக்கும். இது வளமை அந்த குகையிலும் இருந்தது. உடனே தன்னுடைய ஆடையை கிழித்து அந்த துவாரங்களை எல்லாம் அடைத்தார்கள் செய்துனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா.
இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாக இருக்கிறது என்று அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது கண்ணுறங்கிக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறார்கள் அபூபக்கர் நாயகம் தன்னுடைய கால் அருகே ஒரு துவாரம் இருக்கிறது அதை அடைக்க மறந்து விட்டார் உடனே தன்னுடைய காலால் அதை அந்த துவாரத்தை அடைத்து பிடிக்கிறார் உள்ளே இருந்த ஒரு பாம்பு சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தீண்டியது அந்த பாம்பினுடைய விஷம் இவர்களுடைய தலைக்கு ஏறியது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடுவார்களே என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய காலை லேசாக கூட அசைக்காமல் இருந்தார்கள் எத்தனை பாசம் விஷம் ஏறுகிறது உயிர் போக போகிறது அப்பொழுதும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்தை கலைக்க கூடாது என்று எண்ணினார்கள் இறுதியில் அவர்களை மிஞ்சி கண்ணீர் வழிகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் படுகிறது பட்ட நேரத்தில் கண் விழித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய உடலின் நிறம் மாறியிருப்பதை கண்டு விசாரித்தார்கள் நடந்ததை சொன்னதும் உடனே தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அந்த இடத்திலே தடவுகிறார்கள் விஷம் அனைத்தும் இறங்கி விடுகிறது இருவரும் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு வந்த காபிரீன்களை அல்லாஹு தஆலா எப்படி திசை திருப்புகிறான் எதை கொண்டு பாதுகாக்கிறான் என்பது மூமின்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதிலிருந்து அவன் தவறிவிட மாட்டான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் காப்பாற்றுவான் என்பதற்கு உதாரணம் உலகத்திலேயே மிகவும் பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு வாயால் ஊதிவிட்டால் உடைந்துவிடக்கூடிய ஒரு வீடு அந்த சிலந்தியை கொண்டு அந்த குகை வாயிலை அல்லாஹு தஆலா மூடுகிறான் கற்பாறைகளை கொண்டு மூடவில்லை இரும்புகளை கொண்டு மூடவில்லை சிலந்தியை கொண்டு மூடுகிறான் புறாக்களை அழைத்து அந்த இடத்துக்கு சென்று கூடு கட்டி வாழுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான் அதன் பிரகாரம் அங்கே அப்படியான சம்பவங்கள் நடக்கிறது காபிரீன்கள் வந்து பார்க்கிறார்கள் தூரத்திலே இருந்து குறிப்பிட்ட அளவு தூரத்திலே இருந்து பார்க்கின்ற போது அந்த இடத்திலே புகை வாயிலே புறாக்கள் தங்கி இருக்கிறது ஒருவன் சொன்னான் அங்கே பார் புறாக்கள் இருக்கிறது மனிதர்கள் நடமாட்டம் இருந்தால் அவை இருந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை வா திரும்பி போய்விடலாம் என்று சொன்னான் இன்னும் சிலர் குகை வாயில் அருகே வந்து விட்டார்கள் வந்து பார்க்கிறார்கள் சிலந்தி வலை பின்னப்பட்டு குகை வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் மனிதர்கள் இதனுள் சென்றிருந்தால் இந்த சிலந்தி வலை பீந்தல்லவா இருக்க வேண்டும் இந்த சிலந்தி வலை இல்லாமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும் மனிதர்கள் யாரும் சென்றிருக்க வாய்ப்பில்லை இதற்குள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழரும் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள் ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருமை தோழரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்த முறைதான் எங்களுக்கு ஆச்சரியம் அல்லாஹ் மூமின்களை எங்களை எதை கொண்டும் பாதுகாப்பான் அற்பம் என்று நினைக்கக்கூடிய ஒன்றை கொண்டு பாதுகாப்பான் இந்த உலகம் அற்பம் என்று வாழக்கூடிய மூமின்கள் கூட்டத்தை சேர்ந்த நாங்கள் இந்த தௌஹீதுக்காக வாழக்கூடிய நாங்கள் எங்களை அல்லாஹு தஆலா சோதனைகளுக்குள்ளாக்கினாலும் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காகவே அன்றி எங்களை அவன் கைவிட்டதாக அர்த்தமில்லை அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நூரை இந்த தௌஹீதை அவர்கள் ஒளியை அந்த ஒளியை இவர்கள் வாய்களால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லாஹ் அதனுடைய ஒளியை அவனுடைய ஒளியை பூர்த்தியாக்கி வைப்பதற்கு நாடி விட்டான் வலவு கரிகள் காபிரூன் நிச்சயமாக அவர்கள் நிராகரிக்கக்கூடிய காபிரீன்கள் என்று அல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து சொல்கிறான் இன்று இந்த தௌஹீத் சமூகத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் அவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய நூரை பிரகாசத்தை வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் முடியுமா
الله تعالى எங்களையும் இந்த தௌஹீதையும் மறுமை நாள் வரை பாதுகாப்பான். அதற்காக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பையும் செய்ய வேண்டும். எங்களுடைய முயற்சியும் அதிலே இருக்க வேண்டும். இந்த கொள்கையை தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு வீதம் அறிந்து விட்டோம் 10 வீதம் அறிந்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்து விட கூடாது. 100 வீதம் வரை அறிவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் துன்யாவிலே ஏற்படுகின்ற தடைகள். அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுடைய ஷேகுமாரும் எங்களுக்கு துணை நிற்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணை நின்றது போன்று. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்றபோது எத்துனை தோழர்கள் எத்துனை அன்சாரியின்கள் அவர்களை வரவேற்றார்கள். மதீனாவிலே காத்திருந்தார்கள், 3 நாட்கள் காத்திருந்தார்கள், காத்திருந்து வரவேற்றார்கள். தாலால் பத்ருவாலைனா என்று பாடல் பாடி அந்த கவியை இசைத்து தஹரா அடித்து தப்படித்தவர்களாக நாயகத்தை வரவேற்றார்களே. அப்படியான ஒரு சிறப்பு மதீனாவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால் அவர்கள் காத்த பொறுமை, அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, தவக்கல், அது எங்களுடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும். எங்களுக்கு சோதனைகள் வந்தால் கூட நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. எங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் ஆளாகிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த வழியிலே இருந்து எங்களுடைய பிள்ளைகளையும் இதே வழியிலே நடாத்தி எங்களுடைய சந்ததியையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய வாழ்நாளை சரீரசுகத்துடன் நீளமாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த தௌஹீதுடைய கோட்டையை கட்டி முடிப்பதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்துக்கும் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சிக்கும் யாரெல்லாம் பங்களிப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கல்வி செல்வத்தையும் ஏனைய செல்வங்களையும் வாரி வாரி கொடுப்பாயாக. வாஹ்ருதவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.